ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கொடைக்கானல் அருகே கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பெண் உயிரிழப்பு, 4 வீடுகள் சேதம். இலங்கை சிறைபிடித்துள்ள படகுகளை விடுவிக்க கோரி நாகை மீனவர்கள் இன்று 3வது நாளாக வேலை நிறுத்தம். மெக்கா கூட்ட நெரிசலில் சிக்கி மயிலாடுதுறையை அடுத்த வடகரையைச் சேர்ந்த சம்சுதீன் உயிரிழப்பு, கிராம மக்கள் சோகம். திருப்பதி அருகே காவல்துறை நடத்திய ஆய்வில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல், 2 பேர் கைது. சென்னையிலிருந்து துபாய் செல்லவிருந்த எமிரேட்ஸ் வானூர்தி 4.5 மணி நேரத்திற்கு மேலாக தாமதம், பயணிகள் அவதி. காவிரியில் நீர்வரத்து குறைந்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 66.46 அடியாக சரிவு, கால்வாய்களில் நீர்த்திறப்பு குறைப்பு. ஓசூரை அடுத்த கெல்லமங்கலத்தில் கோழிப்பண்ணையால் ஈக்கள் தொல்லை அதிகரிப்பு, தொற்றுநோய் பரவும் ஆபத்து. நீரில் தவறி விழுபவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து ஒகேனக்கல்லில் பரிசல் ஓட்டிகளுக்கு பயிற்சி. திருவண்ணாமலை அருகே சாதி சான்றிதழ் கோரி பழங்குடியின மக்கள் 5வது நாளாக இடுகாட்டில் போராட்டம். முசாபர் நகர் கலவரத்திற்கு பாஜகவே காரணம் என விசாரணை அறிக்கையில் தகவல். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.